சவுத் இந்தியாவை ஆட்சி செஞ்ச மிக முக்கியமான பேரரசு விஜயநகர பேரரசு இந்த வீடியோவில் விஜயநகர பேரரசு பற்றின முக்கியமான சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல்கள் நான் சொல்ல போகிறேன் அந்த தகவல்கள் காம்பட்டேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட வீடியோவை பார்த்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னோடய வீடியோவை முதல் முதல்ல பார்க்குறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு விஜயநகர பேரரசை தோற்றுவித்த அரசர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிஹரா த ஃபர்ஸ்ட் புக்கா த ஃபஸ்ட் முதலாம் ஹரிஹரர் முதலாம் புக்கர் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் விஜயநகர பேரரசை தோற்றுவிக்கிறாங்க விஜயநகர பேரரசு இந்து மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு பேரரசு சவுத் இந்தியாவில் விஜயநகர பேரரசு மிக முக்கியமான இடத்தை பெறுது விஜயநகர பேரரசை நம்ம நாலு பிரிவுகளாக பிரிக்கலாம் அந்த நாலு பிரிவுகள் என்னென்னு பார்த்தோம்னா சங்கமா டைனாசிட்டி சாலுவா டைனாசிட்டி துளுவா டைனாசிட்டி ஆரவீடு வீடு டைனாசிட்டி முதல் முதல் ஆட்சி செய்கிற டைனாசிட்டி சங்கமா டைனாசிட்டி அவங்களுக்கு அடுத்து சாலுவா டைனாசிட்டி ஆட்சி புரிவாங்க அவங்களுக்கு அடுத்து துழுவா டைனாசிட்டி கடைசியாக விஜயநகர பேரரசு அழியும் பொழுது ஆற வீடு டைனாசிட்டி ஆட்சியில் இருப்பாங்க இதில் முதல்ல சங்கமா டைனாசிட்டியை பற்றி பார்க்கலாம் விஜயநகர பேரரசை தோற்றுவிச்ச முதலாம் ஹரிகரரும் முதலாம் புக்கரும் சங்கமா டைனாசிட்டியை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் தான் விஜயநகர பேரரசை தோற்றுவிப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கு அப்புறம் இரண்டாம் ஹரிஹரர் அவர் ஆட்சிக்கு வருவார் இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா புக்கா அவருடைய பையன் இரண்டாம் அப்புறமா தேவராயா த ஃபர்ஸ்ட் முதலாம் தேவராயர் ஆட்சிக்கு வருவார் இவருடைய ஆட்சியில் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிக்கோலோ டி காண்டி அப்படிங்கிற ஒரு ஃபாரினர் விஜயநகர பேரரசை விசிட் பண்ணி அங்கே உள்ள விஷயங்களை நூல்களாக எழுதுவார் தேவராயா த ஃபர்ஸ்டுக்கு அப்புறமா தேவராயா த செகண்ட் இரண்டாம் தேவராயர் ஆட்சிக்கு வருவார் இவருடைய ஆட்சியில் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அப்துல் ரசாக் அப்படிங்கிற பெர்ஷியன் ட்ராவலர் விஜயநகர பேரரசுக்கு வருவார் சங்கமா டைனாசிட்டி இதோட முடிவடையுது சங்கமா டைனாசிட்டிக்கு அப்புறம் சாலுவ டைனாசிட்டி ஆட்சிக்கு வராங்க சாலுவ டைனாசிட்டியில் முக்கியமான மன்னர்கள் யாருன்னு பார்த்தோம்னா சாலுவ நரசிம்மா இவர்தான் சாலுவ டைனாசிட்டியை தோற்றுவிக்கிறாரு சாலுவ நரசிம்மாக்கு அப்புறம் திருமால் நரசிம்மா ஆட்சிக்கு வராரு திருமால் நரசிம்மாக்கு அப்புறம் இம்மாதி நரசிம்மா ஆட்சிக்கு வராரு இம்மாதி நரசிம்மாவுடைய ஆட்சியில குறிப்பிடத்தக்க சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு இவருடைய ஆட்சியின் போது தான் வருவாரு சாலுவா டைனாசிட்டி முடிவடைந்த பிறகு துளுவா டைனாசிட்டி ஆட்சிக்கு வராங்க துளுவா டைனாசிட்டியை தோற்றுவிச்சவர் யாருன்னு பார்த்தோம்னா வீரநரசிம்மா இவர் தான் துளுவா டைனாசிட்டியை தோற்றுவிக்கிறாரு இவருக்கு அப்புறமா ஆட்சிக்கு வர வரக்கூடிய மிக முக்கியமான மன்னர் தான் கிருஷ்ண தேவராயா கிருஷ்ண தேவராயா பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அவர் ரொம்ப முக்கியமான அரசராக கருதப்படுறாரு விஜயநகர் எம்பையரில் இவர் துளுவா டைனாசிட்டியை சேர்ந்தவராக இருக்கார் கிருஷ்ண தேவராயருடைய ஆட்சியில் நடந்த சிறப்பான அம்சங்கள் என்னென்னு பார்த்தோம்னா இவருக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச அரசர்கள் இழந்த பகுதி எல்லாத்தையும் விஜயநகர பேரரசுக்கிட்டிருந்து பறிபோன பகுதிகள் எல்லாத்தையும் மீட்டெடுப்பார் விஜயநகர பேரரசை பெரிய அளவில் விரிவுபடுத்துவார் அது மட்டும் இல்லாமல் கட்டிடக்கலையில் சிறப்பான பங்களிப்பு அளிக்கிற வகையில் நிறைய கட்டிடங்கள் கட்டியிருக்காரு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா விஜய் மஹால் வித்தல் சுவாமி கோவில் ஹசாரா மஹால் இந்த மாதிரியான பல கட்டிடங்களை கட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்போசா டொமிங்கோ பேயஸ் இந்த மாதிரியான போர்ச்சுகீசிய ட்ராவலர்கள் போர்ச்சுகீசியர்கள் இங்கே வந்து இவரோட அவையில் தங்கி அஸ்டதிக் கஜங்கள் அப்படின்னு ஒரு அரசவையை வச்சுருந்தாரு அஸ்டதிக் கஜங்கள் என்னன்னா எட்டு முக்கியமான அமைச்சர்கள் கொண்ட ஒரு கூட்டமைப்பு தான் அஸ்டதிக் கஜங்கள் அந்த எட்டு முக்கியமான அமைச்சர்கள் யார் யாருன்னு பார்த்தோன்னா பெத்தண்ணா திம்மையா பட்டாமூர்த்தி துரிஜா மல்லன் ராஜு ராமச்சந்திரன் சுரோனா ராமகிருஷ்ணா இந்த எட்டு பேரும் சேர்ந்ததுதான் அஷ்டதிக் கஜங்கள் கிருஷ்ண சிறப்பம்சம் என்ன அப்படின்னா போர்ச்சுகீசியர்களோட ரொம்ப ரொம்ப நெருக்கமான நட்புறவுல இருந்தார் கிருஷ்ண தேவராயா ரெண்டு முக்கியமான புத்தகங்கள் எழுதியிருக்காரு அமுக்த மல்யத்தா அப்படிங்கிற புக்கை தெலுங்கு லாங்குவேஜில் எழுதியிருக்காரு ஜாம்பவதி கல்யாணம் அப்படிங்கிற புத்தகத்தை சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் எழுதியிருக்காரு கிருஷ்ண தேவராயா எழுதின இந்த ரெண்டு புக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இந்த கேள்வி கேட்பாங்க கிருஷ்ண தேவராயா எழுதின புத்தகத்தோட பேர் என்னன்னு கேட்பாங்க கிருஷ்ண தேவராயக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அச்சுத தேவராயா அச்சுத தேவராயாவுடைய ஆட்சியுடைய குறிப்பிட்ட சிறப்பம்சம் என்னன்னா நுனிஸ் அப்படிங்கிற போர்ச்சுகீஸே ட்ராவலர் இங்கே வந்து இவருடைய அவையில் விசிட் பண்ணியிருக்காரு இவருக்கு அப்புறமா ஆட்சிக்கு வந்தவர் தான் வேங்கடா முதலாம் வேங்கடர்ன்னு சொல்வோம் அவருக்கு அப்புறமா ஆட்சிக்கு வர்றது சதாசிவராயா இந்த சதாசிவராயாவுடைய ஆட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ஆட்சியில் தான் விஜயநகர பேரரசுக்கும் பாமணி பேரரசுக்கும் மிகப்பெரிய போர் ஒன்று நடக்கும் அந்த போருடைய பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா தலைக்கோட்டை போர் பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டான்னு சொல்லுவோம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சில் இந்த பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா நடக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் இந்த கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது தலைக்கோட்டை போர் நடந்தது எப்போன்னு கேட்பாங்க யாருக்கும் யாருக்கும் நடந்துச்சுன்னு கேட்பாங்க ஸோ இவருடைய ஆட்சியில் தான் சதாசிவ ராயாங்கிறவருடைய ஆட்சியில் தான் பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா நடக்குது பாமனி கிங்டமுக்கும் விஜயநகர பேரரசுக்கும் இந்த பேட்டிலில் விஜயநகர பேரரசு மிக மோசமாக தோல்வியடையுது இதோட துளுவா டைனாசிட்டி முடிவுக்கு வருது கடைசியாக ஆண்ட டைனாசிட்டி ஆரவீடு டைனாசிட்டி ஆரவீடு டைனாசிட்டியில் கடைசியாக ஆண்ட மன்னர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா திருமால் ராயா இந்த திருமால் ராயாவோட ஆறவெடி டைனார்சிட்டி முடிவுக்கு வர்றது மட்டும் இல்லாமல் விஜயநகர பேரரசும் முடிவுக்கு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்